ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ஸ்டோரி வேல்ட் அனு ராஜா இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல காதல் கதையை கேட்க போகிறோம் கதை கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்களா சாரோட சாங்ஸை கேட்டுக்கிட்டே காரை ட்ரைவ் பண்ணுறது ராம்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே அவன் கார் ஓட்டும்போது சாரோட சாங்ஸ் தான் அன்றைக்கி ராமும் கீதாவும் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போயிட்டுருந்தாங்க அப்போது திடீர்னு கீதா ராமோட கையை பிடிச்சி நம்ம பேசாமல் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டா ராம்க்கு ஒன்றுமே புரியல என்னம்மா ஆச்சு திடீர்னு உனக்கு நீயே இப்படி சொல்கிற நீ எப்பயுமே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து எல்லா சம்பிரதாயங்களையும் ஃபாலோ பண்ணி அப்படி தானே கல்யாணம் பண்ண ஆசைப்படுவ ஏன் என்னாச்சு உனக்கு திடீர்னு இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டான் கீதாவோட கண்கள் கலங்கி இருந்தது முகம் சோர்ந்து போயிருந்தது என்னை இப்போ எதுவும் கேட்காதீங்க ராம் நான் சாயந்தரமாக சொல்கிறேன் நம்ம எப்பயும் மீட் பண்ணுற காஃபி ஷாப்புக்கு வாங்க அங்கே சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக வந்தா ராமுக்கும் ஒன்றுமே புரியல என்னாச்சு இவளுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு ஏன் இவள் திடீர்னு இப்படி சொல்கிறா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கார் இருந்தான் அப்புறம் பிரவீன் கண் மருத்துவமனை வந்தது நான் இங்கே இறங்கிக்கிறேன் ராம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறங்கிக்கிட்டா அவளோட நினப்புலேயே அப்படியே கார் ஓட்டிட்டு போனான் அப்போது திடீர்னு ஒரு ஆட்டோ மேலே இடிக்கிற மாதிரி போயிட்டான் அந்த ஆட்டோக்காரன் பயங்கர கோவமா உனக்கெல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தான் கார் ஓட்டுறானுங்க பாரு கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்டான் அப்போதான் அவனுக்கு சுயநினைவே வந்தது இதை மட்டும் கீதா கேட்டிருந்தா அவ்வளோதான் செம்மையாக கோவப்பட்டிருப்பா அப்படின்னு நினச்சான் அப்போ அவனுக்கு முத முதோ கீதாவை சந்தித்தது ஞாபகம் வந்தது பிரவீன் கண்ணொலி ஆசிரமத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பாட்டு பாடுறதுக்காக ராம் தன்னோடய ட்ரூப்போடு அங்கே வந்திருந்தான் அப்போது ரம்யா செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே அப்படியே வேகமாக நடந்து இருந்தா ஒரு லேடி வந்து அவன் மேலே இடித்த உடனே பயங்கர கோவமா கண்ணு தெரியல என்ன இப்படி கண்ணு முன்னு தெரியாமல் வந்து என் மேலே இடிக்கிற அப்படின்னு கோவமாக கற்றுனா அதுக்கு அந்த லேடிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு யார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க முதல்ல வெளியில் போங்க அப்படின்னு கத்துனாங்க நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு நாங்கள் கீதா மேம் வர சொல்லி வந்திருக்கோம் இங்கே பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன ரம்யா அதுக்கு ஹலோ அந்த கீதா மேமே நான் தான் முதல்ல வெளியில் போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ராம் அங்கே வேகமாக ஓடி வந்தான் என்னாச்சு என்ன பிரச்சனைங்க அப்படின்னு ஓடி வந்தான் ராமு இவ்வளோ இளமையான ஒரு கீதா மேம அங்கே எதிர்பார்க்கவே இல்லை கண்ணு தெரியாதவங்களோட உணர்வுகளை உங்களால் கண்டிப்பாக அவங்கள என்டர்டெயின் பண்ண முடியாது அதனால் நீங்கள் இங்கே பாட்டெல்லாம் ஒன்றும் பாட வேண்டாம் தயவு செய்து வெளியில் போயிடுங்க ரொம்ப சாதாரணமாக கண்ணு தெரியலையான்னு கேட்குறீங்க நானே எவ்வளோ வருஷமாக கண்ணு தெரியாமல் இருந்து ஒரு நல்ல மனுஷன் கண்ணு தானம் பண்ணதுனால இன்னைக்கு இது உலகத்தை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் இங்கே பாட்டே பாட வேணாம் செய்து வெளியில் போயிடுங்க இங்கே இருக்க குழந்தைங்கெல்லாம் கண்ணு தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சாதாரணமாக சொல்கிறீங்க கண்ணு தெரியலன்னு அது அவங்க மனசை எவ்வளோ பாதிக்கும்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கீதா சொன்ன உடனே சாரிங்க மேம் இனிமே இது மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறேன் அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேட்டுட்டு ரம்யாவை சாரி கேட்க சொன்னான் ரம்யா நான் சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு அங்கேருந்து கோச்சுக்கிட்டு வெளியில் போயிட்டா அப்புறம் ராம் பாட்டு திடீர்னு நிறுத்திட்டிங்கன்னா குழந்தைங்கள்லாம் ஏமாந்து போயிடுவாங்க நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக பாட்டு பாடுறேன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு கீதாவும் சரின்னு ஒத்துக்கிட்டா ராம் பாட ஆரம்பித்த உடனே அந்த குழந்தைங்களோட சேர்ந்து கீதாவும் அந்த பாட்டை ரொம்ப ரசித்தா எஸ்பிபி சாரோட வாய்ஸ் மாதிரியே ரொம்ப இனிமையான வாய்ஸ் ராம்க்கு அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது கீதாக்கு அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அந்த ஆசிரமத்தில் அடிக்கடி பாட்டு பாடுறதுக்காக வருவான் ராம் அப்படியே கீதாவையும் பார்ப்பான் ரெண்டு பேரும் அடிக்கடி மீட் பண்ணுறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருந்தது அது குழந்தைங்க எல்லாரும் ராமோட பாட்டை ரசிச்சிட்டு இருக்கும்போது ராம் மட்டும் கீதாவை ரசிச்சுக்கிட்டே பாட்டு பாடுவான் ஒரு நாள் ரெண்டு பேரும் காஃபி ஷாப்பில் தனியாக மீட் பண்ணி இருந்தாங்க அப்போது அது என்ன எல்லாம் ஒரே பிரவீன் மயமா இருக்குது பிரவீன் கண் மருத்துவமனை பிரவீன் கண்ணொளி ஆசிரமம் என்ன பிரவீன் உங்கள் அப்பா பேரா அப்படின்னு கேட்டான் இல்லை பிரவீன் என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவளோட இருந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து காட்டினான் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படி ஷாக்காக இருந்தான் ஆனால் அதை அவகிட்ட காட்டிக்கல அதுக்கப்புறம் அவ கூட பேசுகிறது அப்படியே குறைச்சிக்கிட்டான் ஆசிரமத்தில் பாட்டு பாடுறதுக்கு கூட அவன் போகாமல் அவனோட ஃப்ரெண்டை அனுப்ப ஆரம்பித்தான் ஒரு நாள் திடீர்னு கீதா ஃபோன் பண்ணிவிட்டு ராம் நீங்கள் இந்த பக்கமே வரமாட்டேங்கிறீங்க பாடுறதுக்கு கூட உங்கள் ஃப்ரெண்டை அனுப்பிச்சி வச்சுடுறீங்க உங்கள் பாட்டை நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா இந்த தடவை எக்ஸ்க்யூஸே கிடையாது பிரவீன் பர்த்டேயில் நீங்கள் தான் கண்டிப்பாக ஆகணும் அப்படின்னு சொன்னான் அது கேட்டுட்டு என்னோடய வில்லன் பர்த்டேக்கு நானே பாடணுமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சரிங்க கீதா கண்டிப்பாக வரேன் அப்படின்ற டேட்டெல்லாம் கேட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் பிரவீன் பர்த்டே அன்னைக்கு ராம ஆசிரமத்துக்கு போனான் அங்கே போய் பார்த்தா ஒரே பிரவீன் தான் கீதா எல்லாருக்கிட்டையும் பிரவீனை பற்றி புகழ்ந்து இருந்தா அதெல்லாம் கேட்டுட்டு அவளை பார்க்காமலே திரும்பி போயிடலாம் அப்படின்னு திரும்பிட்டான் அந்த சமயத்தில் அது கீதா பார்த்துட்டா என்ன ராம் வந்துட்டு எங்கிட்ட பேசாமல் கூட கிளம்புறீங்க வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டா இல்லை ஃபோன் வந்தது அதனால தான் போனேன் சரி எங்கே பிரவீன் நான் அவரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு கேட்டான் அப்போது கீதா வந்து ராமோட கையை பிடிச்சிக்கிட்டு பிரவீன் என் கண்ணுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் எங்கள் ஊருக்காரர் தான் எனக்கு அன்ன முறை வேணும் அப்படின்னு சொன்னால் அதை கேட்ட உடனே அப்படியே பட்டாம்பூச்சிலாம் பறக்க ஆரம்பிச்சிது பட்டாசெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிது அப்படியே அவனுக்கு எப்படி இருக்குது தெரியுமா ஒன்றுமே சொல்லவே முடியல அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு அன்ன மாதிரி அப்படின்னு அவன் சொன்ன உடனே அப்படியே அவன் முகத்தில் அப்படி தௌசண்ட் வாட்ஸ் பல்பு இருந்துது அதுக்கப்புறம் அவன் அவள் சொல்கிறது அப்படியே உற்சாகமாக கேட்க ஆரம்பித்தான் பிரவீன் அண்ணா சின்ன வயசில் எனக்கு கண் தெரியலன்னு ரொம்ப வருத்தப்படுவாரான் சாமிக்கிட்டெல்லாம் வேண்டிக்கு வரான் எனக்கு சீக்கிரம் கண்ணு தெரியணும்னு ஒரு முறை அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போகிற நேரத்தில் டாக்டர்கிட்ட அவரோட கண்ணை எனக்கு கொடுக்க சொல்லி சொன்னார் அந்த சமயத்தில் கூட அந்த கண்ணை எனக்கு செட் ஆகணும்னு சொல்லி ரொம்ப கடவுளை வேண்டிக்கிட்டாரான் அதனால தான் சொல்கிறேன் அவர் என் கண்ணுக்குள்ளேயே இருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு கண்களெல்லாம் கலங்குனுச்சு அதுக்கு ராம் அவளோட கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு நான் இருக்கேன்னு சொல்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தான் அவளும் அதை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஒரு பார்வை பார்த்தா இந்த நினைவுகள் எல்லாத்தையும் மனசில் ஓட விட்டுக்கிட்டே ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருந்த ராம்க்கு டைம் போனதே தெரியல லஞ்ச் டைம் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பிடவே மறந்துட்டான் அந்த சமயத்தில் தான் கீதா ஃபோன் பண்ணியிருந்தாள் ராம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா இந்த அன்பு தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கீதா கிட்ட இவன் இது மாதிரி சாப்பிட மறந்தான்னா அவளுக்கு எப்படி தான் தெரியுமோ தெரில அவள் பாட்டுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களான்னு ஞாபகப்படுத்துவா அவ்வளோ அன்பு அவளுக்கு அவன் மேலே அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ சாப்பிட போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான் அப்போது அவன் டேபிள் மேலே இருந்த அந்த பரிசு அவனுக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு ஒரு முறை ரம்யா ராம் ஆசிரமத்துக்கு போயிட்டுருக்கும்போது நானும் கூட வரேன்னு அடம் பிடிச்சி கூட போனான் வேற வழி இல்லாமல் அவனும் கூட்டிகிட்டு போனான் அங்கே போய் கீதா கிட்ட ரம்யா மன்னிப்பு கேட்டா அதுக்கு கீதா இல்லைல்ல நான் அதெல்லாம் அப்போயே மறந்துட்டேன் பரவாயில்ல இனிமே அது மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் சரி நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு வரோம் நீங்கள் அப்படியே முன்னாடி போங்க ராம் அப்படின்னு ராம முன்னாடி அனுப்பி வச்சா ரம்யா ராம் அந்த பக்கம் போன அப்புறம் வேணும்னே கீதாவை சீண்டி பார்க்கறதுக்காக என்ன கீதா இன்னும் நீங்கள் கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கீங்க நான் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ராம செலக்ட் பண்ணியிருக்கேன்னு எங்கள் ரெண்டு பேரையும் சூப்பரான பேரனை எல்லாரும் சொல்லுவாங்க எங்கள் சொந்தத்தில் கூட ஒரு பையன் இருக்கான் நான் வேணால் உங்களுக்கு பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்டா அது கேட்டோன்னு கீதாவுக்கு அப்படி பயங்கர கோபம் வந்தது ஆனால் அவள் வெளியில் காட்டிக்கல கங்க்ராட் ரம்யா என்னோடய லைஃபை நான் பார்த்துக்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா அதுக்கப்புறம் ராம்கிட்ட பேசுகிறத கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிட்டா கீதா ராமால் அதை தாங்கிக்கவே முடியல அவளை பார்க்காம அவகிட்ட பேசாமல் அவனால் இருக்கவே முடியல மனசு உடைஞ்சு போயிட்டான் ராம் அவன் ஃப்ரெண்டு சுந்தர்கிட்ட இதை பற்றி சொன்னான் அவள் ஏன் திடீர்னு என்கிட்ட பேசுகிறதே இல்லைன்னு எனக்கு தெரியலடா என்ன காரணம்னே புரியல அப்படின்னு சொன்னான் அதுக்கு சுந்தரும் ஏ கவலைப்படாதடா என் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவளை கூப்பிடுறேன் அவள் வர்ற அதே நேரத்துக்கு நீ வா ரெண்டு பேரும் அங்கேயே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க இதை விட்டீங்கன்னா அப்புறம் ஒரு நல்ல சான்ஸே கிடைக்காது அப்படின்னு சொன்னான் அவனும் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் சுந்தர் வீட்டு ஃபங்க்ஷன் வந்தது கீதா வந்தா கொஞ்சம் லேட்டாக ராம் வந்தான் ராம பார்த்தோன்னே அப்படியே கீதாவோட முகம் பிரகாசமாச்சு அவனை பார்த்துட்டு என்ன ராம் உங்கள் லவ்வரை காணோம் அப்படின்னு கேட்டா என்னது லவ்வரா யாரை சொல்கிறீங்க அப்படின்னா என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்கிறீங்க அன்றைக்கி தான் ரம்யாவை கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு என்கிட்ட சொல்ல சொல்லி சொன்னீங்கல்ல அப்புறம் இப்போ ஒன்றும் தெரியாத மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா ஏய் இல்லைப்பா அவள் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணியிருக்கா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னான் அப்புறம் இதுக்கு மேலே நான் லேட் பண்ணால் அது நல்லதுக்கு இல்லை நான் இப்பயே ஃப்ராங்காக சொல்லிடுறேன் என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டான் ராம் இதை உடனே கீதாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஆயிடுச்சு அவளும் அவளோட காதலை அவன்கிட்ட அப்போவே சொல்லிட்டா அப்புறம் அந்த சந்தோஷத்தப்ப அவனுக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இன்றைக்கி அவன் டேபிள் மேலே பார்த்த அந்த கிஃப்ட் சாயந்தரம் ஆச்சு காஃபி ஷாப்பில் ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க அவளே சொல்லட்டும் அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ராம் அமைதியாகவே இருந்தான் கீதாவே பேச ஆரம்பித்தான் ராம் எங்கள் அப்பா இறந்த அப்புறம் கண்ணு தெரியாத ஒரு குழந்தைய வச்சுட்டு எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்போல்லாம் ஒரு சொந்தக்காரங்களும் முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணலை ஆனால் இப்போது நான் தான் கன்னிகாதானம் பண்ணி வைப்பேன்னு ஆளாளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க எனக்கு யாரோட மடியிலையும் உட்காரத்துக்கு எனக்கு பிடிக்கல ராம் அதனால தான் சொன்னேன் பேசாமல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் மேரேஜ் பண்ணிக்கலான்னு அவளோட வருத்தம் அவனுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது அதனால் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து யோசித்தான் எப்படியாவது இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அவள் ஆசைப்பட்ட மாதிரி எல்லா சம்பிரதாயங்களையும் ஃபாலோ பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் ஆனால் அவளுக்கு பிடிக்காத ஒரு மடியில் அவள் உட்காரக்கூடாது அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு இருந்தான் அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வந்தது ஃபோனை அட்டன் பண்ணிட்டு ரொம்ப பதட்டமாக உடனே கார் எடுத்துகிட்டு வேகமாக ஹாஸ்பிட்டலுக்கு போனான் அவனோட ஃப்ரெண்ட் சுந்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருந்தது அவனுக்கு பிளட்டு உடனே தேவைப்பட்டுச்சு இவனோட ப்ளட் குரூப்பும் அதே தாங்கிறதுனால இவனே சுந்தருக்கு பிளட்டு கொடுத்தான் அப்புறம் சுந்தரோட அப்பா ராம் நீயும் எனக்கு ஒரு பையன் மாதிரி நல்ல சமயத்தில் வந்து என் பையனோட உயிரை காப்பாத்தினப்பா அப்படின்னு சொன்னார் அவர் இப்படி சொன்ன உடனே ராம்க்கு ஒரு யோசனை வந்தது உடனே கார் எடுத்துகிட்டு வேகமாக கீதா வீட்டுக்கு போனான் கீதாவோட அம்மாக்கிட்டே ஏதோ பேசினான் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கினான் அப்புறம் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக போனான் அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே போனான் போயிட்டு கீதாவோட கல்யாணத்தை பற்றி அந்த வீட்டில் இருந்தவங்க கிட்ட சொன்னான் நீங்கள் தான் வந்து அவளுக்கு கன்னிகாதனம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டான் அந்த ரெண்டு பேரும் கண்களில் நீரோடு கண்டிப்பாக வரும் இது எங்களோட பாக்கியம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களையும் கூட்டிக்கிட்டு கீதா வீட்டுக்கு வந்தான் கீதாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்கள பார்த்தோன்னே ஓடி போய் அவங்கள கட்டி பிடிச்சி ஆரம்பிச்சிட்டா கீதா ராமோட கல்யாணம் நல்லபடியாக நடந்தது பிரவீனோட அப்பா கீதாவை தன்னோட மடியில் உட்கார வச்சு கன்னிகாதானம் செஞ்சு கொடுத்தாரு இதுதான் ராம் கீதாவுக்கு கொடுத்த காதல் பரிசு